சாட்டர்டே ஈவினிங் வரும்போது சூப்பர் மார்க்கெட் போய் ஆகா புட்டு மாவுலாம் வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வந்ததுனால பாப்பா எனக்கு இப்பயே செஞ்சு கொடுன்னு சொன்னான். ஸோ ராகி புட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது முழுகிற அளவுக்கு சுடுத்தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா புட்டு ரெடி ஆகிடும். இதுக்கு முன்னாடி நான் செவப்பரிசியில் வாங்குவேன். ஃபஸ்ட் டைம் வந்து ராகியில் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் வந்து அந்த ராகின்றதுனால கொஞ்சம் அந்த உதிரியாக இல்லாத மாதிரி ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்தது. தேங்காய் சக்கரை எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு இது மாதிரி ஷேப்பாக பண்ணி கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. எனக்கு வந்து மோர் குழம்பு வச்சுட்டு மிக்சர் வச்சு சாப்பிட்டுட்டேன். மோர் குழம்பு இருந்தால் மூணு வேலையை நான் சாப்பாடு சாப்பிட்ருவேன். மோர் குழம்புல சாப்பாட்டா இல்லை சாப்பாடில் மோர் குழம்பான்னு தெரியாத அளவுக்கு நிறைய மோர் குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். புதுசாக நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கினோன்னா அவ்வளோதான், அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய தண்ணி குடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் என் பாப்பாவும். ஸோ புது வாட்டர் பாட்டில்னால நிறைய தண்ணி குடித்தா எங்கள் வீட்டில் மாங்காய்க்கு அடுத்தபடியாக ஃபேமிலியாக வந்து சண்டை போட்டு சாப்பிட்றது நாகப்பழம் தான். ஸோ ரொம்பவே பிடிக்கும். ஸோ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.